இலக்கிய சிறியில் சுவாரஸ்யமான திருப்பங்களோட என்னெல்லாம் இனி எடுத்து பிரம்மோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அஞ்சலியோடைய போலி கர்ப்பத்தை எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா சமயத்திலையும் நம்ம இலக்கியாவுக்கு அடுத்தடுத்து சறுக்கடி விழுந்துக்கிட்டே இருக்கிறது. பார்க்க பார்க்க எரிச்சலை கிளப்புது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா அஞ்சலி கர்ப்பம் இல்லை அப்படிங்கிறது நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அது வீட்டில் எவ்வளவோ முறை சொல்லி பார்த்துமே ஜானகி அம்மாவிலிருந்து நம்ம கௌதம் வரைக்கும் ஏதோ சொல்கிறா அப்படிங்கிறது மட்டுமே இருக்கதே தவிர இது நிஜமா நிஜம் இல்லையா அப்படிங்கறத அவங்க அலாசி ஆராயவே இல்லை. இருந்தாலும் இப்ப நம்ம கௌதமுக்கு அது உண்மை அப்படிங்கறது நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அஞ்சலி அந்த மெடிக்கல் ஷாப்ல போய் அந்த பேடும் டேப்லெட்டும் வாங்குறத வச்சு அவங்க கெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி மாலதி டாக்டர் கிட்ட நம்ம இலக்கிய மாறு வேஷத்துல போய் அவங்க கிட்ட போட்டும் விஷயத்த வாங்கினாங்க. இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த அஞ்சலி அதாவது கார்த்திக தான் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு மாசமா இருக்கிறவங்க கூட அதாவது மாசமா இருக்கிறத ஒரு சாக்கா வச்சு நம்ம ஏதாவது ஆக்ட் பண்ணணும் அது கண்டிப்பா கார்த்திக் நம்புவான் அப்படிங்கறத இப்ப வரைக்கும் முட்டாள்தனமா கார்த்திக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கார்த்திக்கு முட்டாள்தனமான பாசத்தை தான் அஞ்சலி மேல வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இப்ப திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு மாலதி டாக்டர்கிட்டயே போறாங்க. ஏன்னா எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஏதாவது சொல்லி கார்த்திக் மனசை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் குழந்தை நல்லா இருக்கா நான் கத்தனதுல ஏதாவது குழந்தை காய்ச்சான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஏமாத்தி இந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா அங்கதான் சில விஷயங்கள் அஞ்சலிக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் சிசிடி கேமரா பார்க்கும்போது இலக்கியா தான் தன்னை வேவ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கப்புறம் கிட்ட நெருங்கிட்டா நம்ம மாட்டிப்போம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இங்க சிந்தாமணியோ திடீர்னு கௌதம் வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு பிளான் நடக்குது. ஏன்னா நம்ம அஞ்சலி ஏற்கனவே அவங்க அம்மா கிட்ட சொல்லி நீ அங்க வா எல்லாம் கச்சிதமா முடியும் ஒரு பிரச்சனை இல்லை எல்லாம் நம்ம பக்கம் தான் சாதகமாகும்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க ஆல்ரெடி வர வச்சுட்டாங்க. ஸோ இங்கே நம்ம இலக்கியாவையும் கௌதமியும் பார்த்த அஞ்சலி என் குழந்தை மேலேயும் உனக்கு எப்போ பார்த்தாலும் கண்ணாடின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் திடீர்னு நம்ம இலக்கியா அவள் பேசுறதெல்லாம் காதலியே போட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே பாரடி கிட்டத்தட்ட எல்லாமே நெருங்கிட்டேன் எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்போ எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக்குற கொஞ்சம் ஒதுங்குன்னு சொல்லி தான் அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் நீ எப்படி அமைதியாக இருக்கலாம் உனக்கு நான் செக் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன இலக்கியா என்ன நான் கர்ப்பமாக இல்லைன்னே வச்சுக்கோ அதை நீ என்ன நிரூபிக்க போறியா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நிரூபிப்பேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே நான் கிளைமேக்ஸ் அவனுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு திடீர்னு கத்தி கூச்சல் போடுறாங்க இந்த அஞ்சலி. என்ன ஏதுன்னு கீழே இருக்கீங்க எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாடிப்படியிலிருந்து அவங்க பாட்டுக்கு உருண்டுகிட்டு வராங்க. நம்ம கௌதமும் ஏற்கனவே இலக்கியா கழுத்துல ஒரு செயினை மாட்டி விட்டுருந்தாங்க அந்த கேமரா அப்படியே வாட்ச் பண்ற மாதிரி. ஸோ அந்த கேமரா எங்க போச்சு? அப்போ கௌதம் ரொம்ப அசால்ட்டா தான் இருக்காங்க. அந்த அஞ்சலி போடுற வேஷத்தை எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அடுத்த செக் வேற லெவலா வெடிக்க போகுதா? கௌதம் கொடுக்குற அடி இலக்கியாவை காப்பாத்துறதுக்காக இந்த அஞ்சலியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு கௌதம் எடுக்க போற அந்த பரபரப்பான முடிவு என்ன? இனி அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களோட தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.